தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது உடல் சுகமின்றி இருக்கும் திருமதி புளோரா அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் கருத்து நிறைவேற வேண்டியும் அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றி வழியாகவும் அன்னை லூர்து மகள் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி வழியாகவும் ஜேவிய ஜோதியும் குழந்தை பேரு கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் ஷிபியை குடும்பத்திலே மறித்த அத்தனை ஆன்மாக்களுக்கு இறைவன்தாமே ஆண்மேலை பாய்ச்சி கொடுத்துள்ளபடியாகவும் லூயி மரி ஆண்மேலை பாய்ச்சிற்காகவும் அற்புதசாமி தன்போஸ்கோ ஆண்மேலை பாய்ச்சிற்காகவும் திவ்யநாதன் அந்தோனியம்மாள் அழியிறோம் ஆண்மேலை பாய்ச்சிற்காகவும் சின்னசாமி பாப்புசாமியும் நல்லாத்தம்மாள் மரிய குழந்தை தெரேசி இவர்களின் ஆண்மேலை பாய்ச்சிற்காகவும் அலத்தினசாமி சகாய மரிய குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் நன்றி வழியாகவும் ரரிஷாம் ரினி பிறந்த நாளின் நன்றி பலியாகவும் உடல் நலம் வேண்டியும் இறை ஆசிர் வேண்டியும் மேலுமாக அன்னை நாடி தேடி வந்திருக்கிற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது லாத்தரன் பேராலயம் அர்ச்சிப்பு நாளை கொண்டாடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பேராலய நேர்ந்தரிப்பு நாளிலே அர்ச்சிப்பு நாளிலே நாம் அனைவரும் ஆலயமாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஒரு ஆலயம் என்பது பேராலயம் என்பது இறைவன் இருப்பிடமாக இறைவன் வாழ்கின்ற இல்லமாக கருதப்படுகிறது. ஆகவே தான் பவுலடியார் சொல்லுவார், மக்களே நீங்கள் அனைவரும் உங்களுடைய உடலானது தூய ஆவியின் கோவிலாக இருக்க வேண்டும் இல்லமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகவே நம்முடைய உடல் வழியாக நம்முடைய உள்ளமும் உடலும் ஆண்டவருக்கு ஏற்ற இல்லிடமாக இருப்பிடமாக இருக்க வேண்டும். ஆகவே அதை பரிசுத்தமாக புனிதமாக தூய்மையாக காக்க வேண்டும் என்று சொல்லி வரவேண்டிய தெய்வீக திருப்பலிலே உருக்கமாக ஜெபிப்போம். தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பைய வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் அலை இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Come on.
விபமாக இரக்கமே வருவான இறைவா, இந்த புனித ஆலயத்தின் நிருந்தளிப்பு ஆண்டு விழாவை என்று நாங்கள் அனைவருமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எங்கள் மன்றாட்டுக்கு சபை சாய்த்து இந்த திருதலத்தில் நாங்கள் உண்மை என்றும் வழிபடவும் நிறைவான மீட்பை கண்டடையவும் செய்தருள் வீராக. உமோடு பரிசுத்த ஆவியினக்கியத்தில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்துவடியாகவும் மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயினின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான மரங்கள் ஆற்றின் இரு மரங்களும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலின் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகறிதோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகின் ஆட்சியிலுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராவே. புனித யோவான் எழுதியனர் செய்திருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13-22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்த நாணய மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மரணூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவரிடம், இக்கோவிலை எடுத்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மரணுலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, லாத்தரன் பெயராலைய நேர்ந்தளிப்பு விழாவை அர்ச்சிப்பு விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு பேராலயம் இருக்கின்றது. அந்த பேராலயத்தினுடைய தலைவராக அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் இருக்கின்றார். உலகில் உள்ள அனைத்து பேராலயங்களுக்கும் தலைமை பேராலயமாக, தாய் பேராலயமாக திகழ்வது ரோமையில் உள்ள லாத்தரன் பேராலயம். இதனுடைய தலைவராக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் திகழ்கின்றார்கள். எப்படி இந்த லாத்தரன் பேராலயம் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, ஆதிகால திருச்சபையிலே பார்த்தவென்றால் கிறிஸ்தவர்கள் அனைவருமே தன்னுடைய இல்லங்களில் ஒன்று கூடிதான் ஜெபித்தார்கள், திருப்பலை நிறைவேற்றினார்கள். அவர்கள் ஆலயம் கட்டுவது என்பது மிக கடினமாக இருந்தது. ஏனென்றால் வேத கலாபனை காலத்திலே விசுவாசத்தை வெளிப்படையாக நாம் வெளிப்படுத்துவதே மிக கடினமாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட காலங்களில் ரோமையிலே கான்ஸ்டாண்டினோபல் என்கின்ற அரசன் ஒரு அரசனாக வந்த பொழுது 313 ஆம் ஆண்டு அவன் தன்னுடைய அரண்மனையை இந்த கிறிஸ்துவ மதத்திற்காக கிறிஸ்துவர்களுக்காக கொடுத்தான். அந்த அரண்மனைதான் ஆலயமாக மாற்றப்பட்டு லாத்தரன் பேராலயம் என்று இன்று வரை அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயம் கிடைத்த பிற்பாடு 324 ஆம் ஆண்டு முதலாம் சில்வஸ்டர் என்கின்ற திருத்தந்தை அவர்கள் இதற்கு இந்த ஆலயத்தை உலக மீட்பருடைய பாதுகாப்பிலே அர்ப்பணித்தார். பின்பு பல ஆண்டுகள் கழித்த பிற்பாடு இந்த ஆலயத்தை மீண்டுமாக புனித யோவானுடைய பாதுகாப்பில் திருச்சபை அர்ப்பணித்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் திருத்தந்தையர்கள் இந்த ஆலயத்தில் தான் வசித்தார்கள். பின்பு காலப்போக்கில் திருத்தந்தையர்கள் இப்பொழுது வத்திக்கானில் வசிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராவணு உண்ட அந்த மேசையானது இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல திருத்தூதரான பேதுரு அவர்கள் முதல் நிறைவேற்றிய திருப்பலி பீடமானது இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. எனவே இப்படி சிறப்புக்கும் மகிமைக்குரிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. அன்புக்குரியவர்களே, லாத்தரன் பேராலயத்தை பற்றி சிந்திக்கின்ற இந்த நாளிலே நாம் ஆலயத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய மகிமையை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் இறை மனித உறவினுடைய ஒரு மிக சிறந்த அடையாளமாக இந்த ஆலயங்கள் திகழ்கின்றது. நாம் ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்கும் சக்தியை பெற்றுக் கொள்வதற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான வலிமையை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த ஆலயம் திகழ்கின்றது. எனவேதான் திருப்பாடல் 84 மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவரே உன்னுடைய ஆலய முற்றங்களுக்காக என்னுடைய ஆன்மா ஏங்கி தவிக்கின்றது என்று சொல்லுகின்றார். இன்னும் சிறப்பாக 84:10 பார்க்கின்ற பொழுது, வேறு இடங்களில் தங்கியிருக்கும் 1000 நாட்களை விட உன்னுடைய ஆலயத்தினுடைய முற்றத்தில் தங்கியிருக்கணும், அந்த ஒரு நாளே மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயத்தின் முற்றங்களில் தங்கியிருப்பதன் வழியாக நாம் வலிமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய உடனிருப்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் ஆலயத்தினுடைய மகிமையை பற்றி திருப்பாடல் 84 அழகாக பாடுகின்றது. எனவே அன்புக்குரியர்களே, இதோ நம்முடைய பங்கிலும் ஒரு திருத்தலமாக இந்த ஆலயம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்தை நான் எந்த வகையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட, கடவுள் கொடுத்த கொடையாக கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் எத்தனை மணி துளிகள் இந்த ஆலயத்திலே நான் செலவழிக்கின்றேன்? என்னுடைய அன்றாட தேவைகளுக்காக, அன்றாட செயலுக்காக எவ்வளவு ஆற்றலை இந்த ஆலயத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறேன் என்பதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பதும் பரிசுத்தமாக நாம் பாதுகாப்பதும் நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. இதற்காக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே அந்த ஆலயத்திலே விற்பவர்களை அனைவரையும் விடை சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த ஆலயம் என்பது அனைவருக்கும் சொந்தமான ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதர் என்ன செய்கின்றார்கள்? புறையினத்து மக்கள், ஏழைகள், எளியவர்கள் அமர்கின்ற இடத்திலே, வருகின்ற இடத்திலே கடைகளை விரித்து கொண்டு அவர்கள் வர முடியாத அளவுக்கு அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் மீது கோபம் கொள்ளுகின்றார். எனவே அன்புக்குரியர்களே, ஆலயம் என்பது அனைவருக்குமான ஒரு இடமாக, அனைவரும் வந்து ஆற்றலை பெற்றுக் கொள்கின்ற இடமாக இருக்கின்றது. எனவே நாமும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் இன்றைய நாள் மற்றும் ஒரு சிந்தனையும் நமக்கு கொடுக்கின்றது. திருத்தூதர் பவுலுடைய மிக அழகாக சொல்லுவார், நம்முடைய ஒவ்வொருடைய உடலும் தூய ஆவியார் குடிகொள்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. நாம் பல நேரங்களில் இந்த செங்கற்களால் மணல்களால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு மதிப்பு கொடுக்கின்றோம், அதனும் அதிகமாக பாதுகாக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் மனித ஆலயங்களை புறக்கணித்து விடுகின்றோம், அதனை தீண்டாமை என்ற பெயரிலே தள்ளி விடுகின்றோம். எனவே அன்புக்குரியர்களே, அப்படிப்பட்ட செயலும் வன்மையாக இறைவனால் கண்டிக்கப்படுகின்றது. மிக அழகாக பவுலுடைய அதிகாரத்திலே சொல்லுவார், யாரெல்லாம் இந்த மனித ஆலயத்தை காயப்படுகிறார்களோ அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்படுவார் என்பது அவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. எனவே வாழ்கின்ற காலங்களிலே மனித ஆலயங்களாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நேசிப்போம், அவர்களோடு அன்போடு வாழ்வோம். நம்முடைய அன்றாட தேவைகளில் இந்த ஆலயத்தை பயன்படுத்தி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ தொடர்ந்து அன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் இந்த ஆலயத்தின் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆற்றலையும் வல்லமை கொடுப்பாராக. ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே,
இரக்கமே வருவானே இறைவா, உமது இல்லத்தை தூய்மையால் மகிமையால் நிரப்பிய நாளை இன்று நாங்கள் அனைவருமாக நினைவு கூறுகின்றோம். நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த பொருட்களோடு எங்கள் வாழ்வையும் உமக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியானே தெய்வமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமதர்களால் கட்டி எழுப்பிய இந்த ஆலயம் நீரங்களோடு கொண்டுள்ள அன்பு உறவுக்கு காணக்கூடிய அடையாளமாக அமைந்து உம்மோடு உறவை உருவாக்கவும் வளர்க்கவும் உதவுகின்றது. உம்மை நோக்கி பயணம் செய்யும் திருச்சபைக்கு இங்கேதானே தவறாது துணை புரிகின்றேன். எங்களையும் உமது உயிருள்ள ஆலயமாக இங்கேதான் கட்டி எழுப்புகின்றேன். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு விடுமையாக அடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை பல்வேறு உறுப்புகளாலான கிறிஸ்துவின் உடலாக இங்கேதான் வளர்ச்சி பெறுகின்றது. ஆகவே நாங்கள் வீடு வேறு அடைந்தோர் அனைவரின் கூட்டத்தோடு சேர்ந்து உமது மாட்சிமையை விளங்கும் இந்த ஆலயத்தில் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஒற்று. ஆகவே முடிய தூய் ஆவி விழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என அமைப்பில் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோது தம்மை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை வீட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்தம். இது பாவ மன்னிப்புகின்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணந்த ஊடியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் முதல் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து உடைய ஆற்றல் வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக ஜபிக்கின்ற நிறைய மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நினைவு கூர்ந்துள்ள, மேலும் சிறப்பாக இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் தொலைக்காட்சி வழியாக திருப்பலி பக்தியோடு காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகள் நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திடலும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமைக்கும் திருமணி ஏற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனம் ஆட்சி மிக்க மறியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்கும் வந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும்பருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாவையுள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்று பெல் எல்லா புகழோ மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியும் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியங்களை கழிக்கினேன் அப்போஸ்தலர்களுக்கு முடிந்திரேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமலும் இந்த திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மனத்திலுள்ள திருவலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திரணும். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், இவருடைய தெய்வீக திருவிருந்து கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே வருவான் இறைவா, உமது ஆலய நேர்ந்தரிப்பு நாளில் புகழ்ச்சி பலி உமக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்களுக்கு மதரளி நூற்றாகவும் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாகவும் அமைய செய்தருளும். இவ்வாறு உம்முடைய திருச்சமகமாக நாங்கள் தூய ஆவியினால் உமது மாட்சியின் ஆலயமாக உருவாகிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாகவும் மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. உடலாகிய ஆலயத்தை புனிதமாக பரிசுத்தமாக காத்து வாழ சென்று வாருங்கள். திருபலி நிறைவேறு திராசுதன் பரிசுத்தாவியின் பேராலே புத்திரத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் இக்கல்லறையில் அடக்கப்பட்ட சுத்தாவைக்கு மகிமை உண்டாவதாக. Oh, yeah, thank you, mama.
மாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத கொண்டு இவர்கள் மேல் வருவதாக சமாதானத்தில் நிலைப்பார்வார்களாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.